கேட்கலவரே, நான் ஆக்சுவலி இப்போ ஃப்ரெஷ்ஷாக பார்த்தா பேச மாட்டேன். நல்ல இதெல்லாம் வேண்டாம். சூப்பராக படம் இருக்கேண்ணா, இந்த படம் தமிழ் படம் தான் பார்த்தேன், சூப்பராக இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே செம்ம ஜாலியாக ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ எங்கேயுமே போர் அடிக்கலை, ரொம்பவே வந்துட்டு என்ன சொல்கிறது, என்கேஜாகவே வச்சுருந்தாங்க. அந்த கீர்த்தி சுரேஷஸ் ஆக்டிங் சூப்பர், சொல்லவே வேணாம், ஷி ஆல்வேஸ் ராக். ஸோ நல்லா இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு மேரேஜை பற்றி தான் எடுத்திருக்காங்க, அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எடுக்க முடியுமோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருந்தாங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணலை, இவ்வளோ சிம்பிளாக ஒரு கான்செப்டை வச்சு இவ்வளோ ஒரு இதுவோ பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு, ரியலி சூப்பர், நல்லா இருந்துச்சு. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க, யாருமே வந்துட்டு இவங்க கம்மியாக பண்ணாங்க அவங்க கம்மியாக பண்ணாங்கன்னு இல்லை, எல்லாத்துமே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப என்டர்டெய்னிங்காக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை பற்றி எதுவும் சொல்ல விரும்பல, எல்லாமே நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. சூப்பராக படம் இருக்கேண்ணா, இந்த படம் தமிழ் படம் தான் பார்த்தேன், சூப்பராக இருக்கு. அதெல்லாம் சூப்பராக இருக்கா சொன்னால, நல்லா அடிச்சிருக்கேன். ஓகே, தேங்க்யூ. டிக்கெட் கொடுத்து வாங்கி அதுக்கப்புறம் இல்லைங்க, நான் தியேட்டரில் டிக்கெட் வாங்கி தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இல்லை இவரே, நான் ஆக்சுவலி இப்போ ஃப்ரெஷ்ஷாக பார்த்தா பேச மாட்டேன், நல்ல இதெல்லாம் வேண்டாம். இல்லைங்க, இல்லை ஃபெமினிசம் பேசியிருக்காங்க, அது ஒன்று தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபெமினிசம் பற்றி பேசியிருக்காங்கன்ட்டு அவ்வளோ அட்ராக்டிவாக இல்லை. 100% காமெடி மியூசிக்கு. இப்போ ரகு தாத்தான்னு பேர் வச்சுருக்காங்க, எதுக்கு வச்சுருக்காங்க தெரியல. ரகு தாத்தாவுக்கு அவ்வளோ வேலை கிடையாது படத்தில், அந்த மாதிரி இது. ஃபோட்டோகிராஃபி லேடி பண்ணியிருக்காங்க, ரொம்ப டார்க்காக இருக்குது, 70% ஒன்றும் தெரியாது. இன்னும் இன்டர்வல் மேலே கொஞ்சம் சுறுசுறுப்பாக போகிறது. ஃபெமினிசம் பற்றி நல்லா பேசியிருக்காங்க, மேல் டாமினன்ஸ் வந்து இன்னுமே வந்துட்டு தான் இருக்குது, அதை வந்து கொஞ்சம் ஓவர் கம் பண்ணுற மாதிரி இந்த படம் வந்து வந்திருக்கு. இதை பார்த்தாச்சு நிறைய பேர், அது இப்படி பண்ணாமல் இருக்கணும், நிறையா எப்படி சொல்கிறது, பெண்களை பற்றி அவங்க நினச்சதை பண்ணணும், அவங்க இஷ்டப்படி அவங்க இருக்கணும்னா நல்லா இருந்துச்சுண்ணா. பெர்ஃபார்மன்ஸ் சைஸ் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, அவர் நல்லா பண்ணியிருந்தாங்க, ரகு தாத்தாவும் நல்லா பண்ணியிருந்தாங்க. பிடிச்ச விஷயம்னா எல்லாமே நல்லா தானே இருந்துச்சு, நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். நார்மலாக தான் இருக்குது, பட் இன்னும் டெப்த்தாக பேசலை, காமனாக பேசியிருக்காங்க. மேரேஜை பற்றி தான் பேசியிருக்காங்க, தவிர பெண்ணிசம்னா என்ன அப்படிங்கிறது நிறையா இருக்குது, மேரேஜ் மட்டும் இல்லை, அதை பற்றியும் பேசியிருந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் இல்லை, செகண்ட் ஆஃப் கொஞ்சம் காமெடியாக நல்லாயிருக்கு, ஆக்டிங் நல்லாயிருக்கு. தேங்க்யூ. ரொம்ப நல்லாயிருக்கு, எல்லாமே சூப்பராக இருக்குது படம். ஃபேமிலியோடு வந்து கண்டிப்பாக ஒரு தடவை வாட்ச் பண்ணலாம். எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது, நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே. அவங்க பர்ஃபார்மன்ஸ் எப்பவும் போல் தான் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த படம் ஃபெமினிசம் பேசுது, அந்த டைமில் உள்ள ஃபெமினிசம் பேசுது, நல்லாயிருக்கு. அந்த டைமுக்கு அதை ஆப்ட்டு நான் சொல்லுவேன், இந்த டைமில் வந்து அந்தளவு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா இப்போ வந்து ஆணாதிக்கம் அந்தளவு கிடையாது, அந்த டைம் ஆணாதிக்கம் இருந்துச்சு இல்லை. ஸோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் பேசியிருக்காங்க. நம்ம இப்போ அதோட கம்பேர் பண்ணால் இருக்காது, இப்போ எல்லாருக்கும் சம உரிமை இருக்குது, அந்த டைமில் அப்படி இருந்துச்சு, அதை தான் சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாம் மாறி இருக்கு. என்ஜாய் பண்ண விஷயம் கிளைமேக்ஸ் சீன்லாம் கொஞ்சம் காமெடியாக நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. இல்லை ஸ்லோவாக போகிற மாதிரி இல்லை, மியூசிக்கு அடுத்தடுத்த சீன்ஸ் போகிறது நல்லா தான் போயிருக்கு, ரொம்ப ஸ்லோலாம் சொல்ல முடியாது. சாங்ஸ் நல்லா தான் இருக்குது, நான் குறை சொல்கிற மாதிரிலாம் பெருசாக இல்லை, ஃபேமிலியோட வாட்ச் பண்ணுவேன். படத்தில் வந்து ரெண்டு மாரல் இருக்குது, ஒன்று ஃபெமினிசம் பற்றினது, இன்னொன்று ஹிந்தி கட்டாயமாக கற்றுக்கணுன்றது இல்லை அப்படின்னு. ஆஸ் யூஷுவல் நல்லாயிருக்கு, அண்ட் காமெடி வைஸ் வந்து ஸ்டார்டிங் விட கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அவர் ஆஸ் யூஷுவல் ஹி நெயில்ட் இட். கண்டிப்பாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்கணும், அதுவும் பெண்கள் கண்டிப்பாக இந்த மூவியை பார்க்கணும், அன்மேரிட் விமன்லாம் கண்டிப்பாக இந்த மூவியை பார்க்கணும். என்ஜாய் பண்ணது அவங்க ஒவ்வொரு ஒரு ஃபெமினிசமோட இதை பற்றி பேசும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பெண்கள் அடிமை கிடையாதுன்றதை அவங்க அழகாக சொன்னதும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். கண்டிப்பாக இருக்குது, இன்னமும் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த ஆணாதிக்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த மூவி நல்லாயிருக்கும், எல்லா பெண்களும் கட்டாயமாக பார்க்கணும்.
ஆமாம், ஆனால் அதுக்கு இருக்க ரிசீவ் ஆன மெசேஜ் என்னென்னா பெண்கள் யாருக்கும் அடிமை கிடையாது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம். தேங்க்யூ. படம் பார்த்தேன் ப்ரோ, ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ, நீட்டாக இருக்குது ப்ரோ. ஆக்சுவலாக ரொம்ப காமெடி, ரொம்ப நாள் கழிச்சு காமெடி காமெடி கண்டென்ட் வந்துட்டு கொஞ்சம் ரீசெண்ட் டைமில் இல்லை, லாஸ்ட்டாக வந்து சந்தனம் சார் படம் வந்தது. இப்போ அதை தாண்டி இதில் கொஞ்சம் சில கருத்துக்கள் ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப நீட்டாக இருக்குது. ஆக்சுவலாக காமெடி ரொம்ப ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அங்கங்கே இருந்துச்சு ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் அங்கங்கே காமெடி இருந்தது, பட்டு கிளைமேக்ஸ் வந்து தி பிளாஸ்ட்டு, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தது, நீட்டாக இருக்குது ப்ரோ. ஆக்சுவலாக கீர்த்தி சுரேஷ் மேம் மட்டும் சொல்ல முடியாது, அதில் நடித்த எம்எஸ் பாஸ்கர் சாராக இருக்கட்டும், அப்பா கேரக்டர் இருக்கட்டும், அண்ணன் கேரக்டர், அண்ணி கேரக்டர் குறிப்பாக ஒரு சீனில் பிளாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருமே சின்ன சின்ன அந்த எக்ஸாமுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த பசங்களாக இருக்கட்டும் எல்லாருமே நீட்டாக பண்ணியிருக்காங்க, சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே பக்காவாக பார்த்து பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்ல வந்ததை வந்து பெருசாக சொன்னாங்களான்னு நம்ம போவேணும் அதுக்குள்ளே, ஏன்னா அவங்க பெருசாக சொல்லலை, அங்கங்கே அப்படியே தொட்டு பட்டும் படாமலும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. அதுதான் அவங்க ஹிந்தி திணிப்பு பற்றியும் ஹிந்தி ஸ்ட்ராங்கு ஃபெமினிசம் பற்றியும் பேசியிருக்காங்க, பட் ஃபெமினிசம் பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது, நம்ம முன்னோர்கள்லாம் எக்கச்சக்கமாக பேசியிருக்காங்க. அவ்வளவும் சொன்னால் நம்ம பாடம் எடுக்க வரல, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம படம் எதுக்கு பார்க்க வரோம், என்டர்டைன்மெண்ட் பண்ண பார்த்து வரோம், அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். ஆ அந்த இப்போ அது கண்டிப்பாக நம்ம ஒத்துக்கிட்டு தான், ஆணாதிக்கம் இருக்கான்னா உங்களுக்கே தெரியும், அதை இருக்க தான் செய்யுது, அது வந்துட்டு ஆ இருக்க தான் செய்யுது, அது ஆப்வியஸ்லி ஒத்துக்கிட்டு தான் இருக்கணும், எல்லாருமே எல்லாரும் மாதிரி இருக்க முடியாதுல்ல, அது கரெக்டு தான், ஃபெமினிசம் பேசி தான் ஆகணும், நம்மளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸ் அவங்களுக்கும் வேணும், அது கண்டிப்பாக இருக்க தான் வேணும், இங்கே எல்லாருமே சமம். நல்லா இருக்குது, போகும்போது ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது, கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. சாரி, கீர்த்தி சுரேஷ் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க, ஃபெமினிசம் பேசியிருக்காங்க, அதான் என்ன யா யா ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் நடக்கிற ஒரு கேர்ள்ஸ் லைஃப்பில் மேரேஜ் இஷ்யூ, மேரேஜ் அந்த இதை பற்றி, பொண்ணுங்கனா கல்யாணம் பண்ணிக்கணும் லைஃப் செட்டில் அந்த மாதிரி கிடையாது, அவங்களுக்கும் லைஃப் இருக்குது, கரியர் இருக்குது, அதை பற்றி பேசியிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுகிற விதம், அவங்க ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, என்ன மாதிரி இருந்தாங்க, போல்டாக இருந்துச்சு, அதெல்லாம் இருந்துச்சு. ஆ கரெக்டுண்ணா, ஆனால் அது எல்லாருக்கும் அக்செப்ட் பண்ணுறோம், இன்னும் கூட அந்த ஜென்ரேஷன் மாறலன்னு எனக்கு தோணுது. சூப்பர் ஸ்டோர், நல்ல தான் படம், நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் தான் லாஸ்ட் ஃபெமினிசம் பற்றி பேசியிருக்காங்க, அவங்க ஃப்ரீடம் பற்றி பேசியிருக்காங்க, அக்செப்டபிள், ஆனால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கலாம், பட் செகண்ட் ஆஃப் தான் நல்லா இருந்துச்சு.